நீர்கொழும்பு சிறைச்சாலையின் முன்னாள் அதிகாரி அனுராதா சம்பாயோ மற்றும் பிரதான சிறை அதிகாரிகள் இரண்டு பேர் உட்பட்ட நான்கு பேரை கைது செய்வதற்கான பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு பதில் நீதவான் இந்த பிடியாணை உத்தரவை பிறப்பித்துள்ளார். குறித்த நான்கு பேரையும் கைது செய்யுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சட்ட அதிபர் முன்னதாக ஆலோசனை வழங்கியிருந்தார். இந்த நிலையில் முன்னாள் சிறைச்சாலை அதிகாரிக்கு மேலதிகமாக பிரதான சிறைச்சாலை அதிகாரியான சரத் பண்டாரு, நிஷாந்த் சேனாரண் மற்றும் சிறைச்சாலை அதிகாரி காலிங்க காலு அகல் ஆகியோருக்கு பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கைதிக்கு குளிர்சாதன பெட்டியினை வழங்கியதாக கூறி குற்றப்புலனாய்வு திணைக்களம் தம்மை கைது செய்வதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி நீர்கொழும்பு சிறைச்சாலையின் முன்னாள் அதிகாரி அனுராத சம்பையோ மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் நீதிப்பேராணை மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மேல்முறையீட்டு நீதிமன்ற தவிசாளர் AHHT நவாஸ் மற்றும் சோபித்தர் ராஜபக்ச ஆகிய நீதியரசர்கள் முன்னிலையில் இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த மனுவின் பிரதிவாதிகளாக நீதியமைச்சர் செயலாளர் SN முகமது, சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷாரா ஒபுல்தெனிய, சட்ட அதிபர் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு கட்டாய ஆட்சியேற்பில் ஈடுபட்டார் என்ற குற்றத்துக்காக வவுனியா மேல் நீதிமன்றத்தினால் ஆயுள்கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் மிருதங்க விரிவுரையாளர் கண்ணதாசன் அந்த குற்றத்திலிருந்து நிரபராதியாக்கி விடுவிக்கப்பட்டுள்ளார். கண்ணதாசனால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டின் அடிப்படையில் அவரை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று விடுவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு கடந்த மே மாதம் 13 தேதி விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்பொழுது வவுனியா மேல் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பினை நியாயப்படுத்த முடியவில்லை என்றும் அதனால் மீண்டும் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அன்றைய தினம் சட்ட அதிபர் திணைக்களம் சார்பில் முன்னோடியாகிய பிரதி மன்றாடிய நாயகம் குமார் வண்ணம் விண்ணப்பத்தை முன்வைத்தார். ஏற்கனவே இடம்பெற்ற விசாரணைகளை நியாயப்படுத்த முடியவில்லை என்று சட்ட அதிபர் திணைக்களம் ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டவர் விடுவிக்கப்பட வேண்டுமே தவிர மேல் விசாரணைக்கு இணங்க முடியாது என்று ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் தெரிவித்திருந்தார். அன்றைய தினம் குற்றவாளியும் மன்றுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கவில்லை. இதன் பின்னர் கடந்த வாரம் குறித்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டதோடு வவுனியா மேல் நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று உத்தரவிடப்பட்ட கண்ணதாசன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் மீள் விசாரணையா அல்லது விடுதலையா என்பதற்கான உத்தரவை இன்றைய தினம் பிறப்பிப்பதாக குறிப்பிட்டு மேன்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணைகளை இன்றைய தினம் வரையில் ஒத்திவைத்திருந்தது. இதன் அடிப்படையில் இந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டதோடு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் அச்சல வங்கப்புலி, பிரியங்க பெர்னாண்டோ ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கு விசாரணை தொடர்பான முழுமையான தகவல்களை கண்ணதாசன் சார்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் முறையாக்கிய ஜனாதிபதி சடதரணி MA சுமந்திரன் தருகின்றார். விரிவுரையாளராக கடமை காட்டிக் கொண்டிருந்த திரு கண்ணதாஸ் முன்னர் வாழ்வு அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டவர். அதற்கு பின்னர் ஒரு காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு பிள்ளையினுடைய பெற்றார் கொடுத்த முறைப்பாட்டின் நிமித்தமாக விடுதலை புலிகளுக்கு ஆட்சியர்கள் தங்களுடைய பிள்ளையையும் இவர் வலுக்கட்டாயமாக சேர்த்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவருக்கு எதிராக வவுனியா மேல் நீதிமன்றத்திலே வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கிலே அவர் குற்றவாளியாக காணப்பட்டு அவருக்கு ஆயுள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே மேன்முறையீடு செய்யப்பட்ட போது அந்த மேன்முறையீட்டு வழக்கை ஆஜராகி வாதாடுமாறு என்னிடத்திலே கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அதன் நிமித்தமாக அந்த வழக்கை நான் பொறுப்பேற்று வாதாடியிருந்தேன். எங்களுடைய வாதங்களை கேட்ட பிறகு சட்டமாதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார், வவுனியா நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை தன்னால் சரியான தீர்ப்பென்று நியாயப்படுத்த முடியாது என்பதை ஒப்புக்கொண்டார். அதன் நிமித்தம் அவரை விடுவிக்குமாறு நான் கேட்டுக்கொண்ட போது மீள ஒரு விசாரணை நடத்துவதற்கான தங்களுடைய உரித்தை தக்க வைத்துக் கொண்டு அதற்கு தாங்கள் இணங்குவதாக தெரிவித்திருந்தார்கள். சென்ற வாரம் இந்த வழக்குக்காக நான் கொழும்புக்கு சென்ற போது அந்த உத்தரவு கொடுக்கப்படுவதாக இருந்தது. ஆனால் கைதிகளை நீதிமன்றத்துக்கு கொண்டு வர முடியாத சூழ்நிலையிலே இந்த கொரோனா அச்சம் காரணமாக அந்த உத்தரவு கொடுக்கப்படவில்லை. அதற்கு பிறகு கண்ணதாஸ் ஒரு கடிதம் மூலமாக நீதிபதிகளுக்கு அறிவித்திருந்தார், என்னுடைய சட்டத்தரணியின் சமூகத்திலே இதை செய்ய முடியும், அதற்கு நான் இணங்குகிறேன் என்று. அதன் அடிப்படையிலே சென்ற வாரம் நான் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தேன், நானும் நேரடியாக சமூகம் அளிக்க முடியாது, ஆனால் இன்றைய தினம் அதற்கான உத்தரவை அவர்கள் கொடுக்கலாம் என்று இன்றைக்கு காலையிலே வவுனியா மேல் நீதிமன்றம் அவரை குற்றவாளியாக கண்டு ஆயுள் தண்டனை கொடுத்த தீர்ப்பை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. ஆகையினாலே அவருக்கு எதிராக இப்பொழுது இந்த குற்றவாளியாக காணப்பட்டதோ தண்டனை தீர்ப்பின்படி ஆயுள் சிறை தண்டனையோ அவருக்கு எதிராக கிடையாது, அவர் விடுவிக்கப்படலாம். சட்டமா அதிபர் இந்த வழக்கை மீள் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்தால் மீள விசாரணைக்கு
முக்கியமாக ஏற்கனவே புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட ஒருவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு, அதிலேயும் மீள ஆயுள் சிறைத்தண்டனை கொடுக்கப்பட்ட வழக்கு, அந்த தீர்ப்பு தவறானது என்பதை மேன்முறை இன்றைக்கு அதனை ரத்து செய்து தீர்ப்பளித்திருக்கிறது. குருநாகலில் அரசர் புவனேகபாகுவின் அரசவை கட்டடம் உடைக்கப்பட்டமை தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை பிரதமர் மகேந்திர ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது. தொல்பொருள் பணிப்பட நாயகம் பேராசிரியர் சென்ற திசா நாயகினால் இந்த அறிக்கை கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த கட்டடம் அண்மையில் சீதமாக்கப்பட்டது. இது தொடர்பில் ஆராய்வதற்காக 5 பேரடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. குறித்த குழுவின் அறிக்கை இன்றைய தினம் வழங்கப்பட்டதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பொது தேர்தல் 2020 தேர்தல் களம். மதுபானத்தை வழங்கி தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய அவசியம் தமக்கு இல்லை என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் இடைத்தலைவரும் நுவரெலிய மாவட்ட வேட்பாளருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். நுவரெலியா பம்பரகலையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டார். என்னைய பொறுத்தவரை நான் கட்சிக்காரன் சொல்லியிருக்கேன். சாராயம் கொடுத்து தான் நான் வெத்தனமான அந்த வெற்றி எனக்கு தேவை கிடையாது. சுத்தாம தான் நான் தோத்து போயிட்டேன்னா நான் சந்தோஷம் வீட்டுக்கு போக தயார் இருக்கு. ஏன்னா எங்க சமூகத்தை நானு மீன் அடிக்க விரும்பல. நான் கஷ்டப்பட்டு வந்தேன், உங்களுக்கு தெரியும், இந்த மக்களை பத்தி நல்லா தெரியும். என்ன பிரச்சனை கேட்டா நம்ம ஆளுக்கு பேர் இருக்கு. ஒன்னு லைத்துல வாழ்றோம், இன்னொன்னு தோத்துக்கும் சாப்பாட்டுக்கும் ஏமாந்துறாங்கன்னு நம்ம சொல்லல, மத்தையும் சொல்றான். எனக்கு 100,000 பேர் ஓட் பண்ணாங்க, ஏன்னா நான் ஒருத்தருக்கும் சாராயம் கொடுத்தேன், 100 ரூபாய் ஓட் பண்ணிருக்கேன். ஆனா சில பேர் புதுசு புதுசா வந்து வித்துறதுக்காக அங்கங்க பசங்களை பிடிச்சிக்கிட்டு மலையகத்தில் உள்ள காணிகளை பாதுகாக்க வேண்டும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் இணைத்தலைவரும் நுவரெலிய மாவட்ட வேட்பாளருமான வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வேட்பாளருமான ஏ அரவிந்தகுமார் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். கடந்த 5 வருடங்களாக நாங்கள் மக்களோடு மக்களாக இருந்திருக்கின்றோம். மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்காக நாங்கள் சேவையாற்றியிருக்கின்றோம். மக்களின் இன்ப துன்பங்களில் கலந்து ஒன்றரை கலந்து நாங்கள் செயல்பட்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் உன்னிடம் வந்து மீண்டும் எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்பதற்கான அனைத்து தகுதிகளும் எனக்கு இருக்கின்றது என்று நாங்கள் நம்புகின்றோம். மலையகத்தை மலையக பிரதிநிதிகளை ஆட்சி செய்ய வேண்டும் என்று முன்னாள் ஊவா மாகாண அமைச்சரும் வேட்பாளருமான செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். மலையத்தை ஆட்சி செய்யறது நம்மளதான் இருக்கணும், குருநாகலக்காரனு கூட நீங்க உங்க மச்சம் உங்க மையம் உங்க பேரை அப்படிதான் இருக்கணும். தவிர இன்னொருத்தர் ஆட்சி செய்யக்கூடாது, நம்மள இன்னொருத்தர் ஆளக்கூடாது. மலைய மக்களை நம்ம தான் ஆளணும்னு சொல்லிதான் வாங்கின இந்த ஓட்டுரிமையை. 10 லட்சம் வாக்குகள் உள்ள மலைய மக்களை பலனர் உள்ள 50,000 ஓட்டுரிமை வாங்குறவங்க ஆள போறதா இருந்தா அப்ப நம்ம அந்த ஓட்டுரிமை நாளா ஓட்டுரிமையை கொடுத்து வச்சிருந்தே வேலை இல்லை அப்படின்னு நம்ம சிந்திச்சு செயல்படணும். மதுரை மாவட்டத்தில் தமிழ் பேசும் மக்களுடைய பிரதிநிதி ஒருவரை தக்க வைத்துக் கொள்வது கடினமான விடயம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மதுரை மாவட்ட வேட்பாளருமான வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். பொது தேர்தல் 2020 தேர்தல் களம்.